அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஒரு சூப்பரான பிரான் கீ ரோஸ்ட் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பாக்கலாம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் ஷேர்லயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பிரான் கீ ரோஸ்ட் பண்றதுக்கு 1/2 கிலோ அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து பெருசா இருந்தனால ரெண்டா கட் பண்ணிட்டு குடல் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அடுப்புல ஒரு பேன் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னரமா வதக்கிக்கலாம். நம்ம எப்பயுமே பிரான் வந்து ஒரே மாதிரி கிரேவியா செய்யறத இந்த மாதிரி பிரான் கீ ரோஸ்ட் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இருந்தாலும் பொன்னரமா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்லா போனதுக்கு அப்புறம் 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி வதங்கும் போதே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட தக்காளி வந்து நல்லா குழஞ்சு வதங்கி வந்துடும். மசாலாவோட தக்காளி நல்லா குழஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரானை சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, பிரான் வந்து தண்ணி விடும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரானோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இறால் இருந்து தண்ணி விடும், அதுவே கரெக்டா இறால் வேகிற அளவுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இறால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இறால் இருந்து தண்ணி விட்டு அதே வெந்து வந்துடும். பாத்தீங்கனாலே தெரியும் இறால் இருந்து தண்ணி விடுது. இதே மாதிரி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்ப இறால் வந்து நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு, இன்னுமே நல்லா வேகணும். பாத்தீங்கனாலே தெரியும் இறால் வந்து நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப கடைசியா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான ஒரு பிரான் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.